Hi friends, welcome to South Indian Cookery. இன்னைக்கு நம்மளோட சேனலில் முட்டை, கத்திரிக்காய் அண்ட் முருங்கைக்காய் மூணுமே வச்சு ஒரு செமி கிரேவி மாதிரி வந்து பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஈவன் இட்லி தோசைக்கு கூட வந்து நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போது முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம எவ்வளோ கிரேவி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி, முட்டை வந்து இந்த மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். நடுவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ தட் வந்து உப்பு காரம் எல்லாம் அதுக்குள்ளே அப்சார்ப் ஆகும். கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் வந்து போட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு, முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், எண்ணெய், கொத்தமல்லி, கரம் மசாலா, இந்த பவுடர்ஸ் எல்லாமே நம்ம எவ்வளோ வந்து குவான்டிட்டி செய்ய போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். கரம் மசாலா, மிளகாத்தூள் காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். மஞ்சள் தூள், தனியாத்தூள். இப்போது ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு வந்து தக்காளி சேர்த்துக்கிறேன். நம்ம எல்லாமே வந்து வதக்கி பண்ணுறதை விட அரைச்சி பண்ணால் நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், மஞ்சள் தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மிளகாத்தூள் காரத்துக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம், அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து நம்ம பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக ஃபஸ்ட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஆயில் சேர்த்துட்டேன், நல்லா வந்து காஞ்சிருச்சு. வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் ஆக்கிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்து நம்ம அப்புறமா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. எல்லாமே சேர்த்து அரைச்சி வச்ச விழுது வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மசாலாஸ்லாம் நல்லா வந்து ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணியாச்சு. இது கூட வந்து வெட்டி வச்ச கத்திரிக்காய் சேர்த்துக்கிறேன். கத்திரிக்காய் வந்து தண்ணியில் போட்டு வச்சோம்னா கருகாமல் இருக்கும். கூடவே வந்து முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கிறேன். வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி கூட போட்டு மூடி வச்சுக்கலாம். சீக்கிரமாக வந்து குக் ஆகும். ஒரு 10 to 15 minutes வந்து நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போது முருங்கைக்காய் அண்ட் கத்திரிக்காய் வந்து நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா முட்டை சேர்த்துக்கிறேன். முட்டை வந்து சேர்த்துட்டு சிம்மர்லேயே வந்து வச்சு ஒரு 5 minutes வந்து குக் பண்ணிக்கலாம். இப்போது முட்டை வந்து ஆட் பண்ணி ஒரு 5 minutes நல்லா வந்து குக் பண்ணிட்டோம். கத்திரிக்காய், முருங்கைக்காயும் நல்லா வந்து வெந்து வந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கிறேன். அரைச்ச விழுது இது வந்து ஆப்ஷனல் தான், நம்ம வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இது ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல வந்து டேஸ்ட் கொடுக்கும் கிரேவிக்கு, அதனால நான் சேர்த்துக்கிறேன். மேலே கொத்தமல்லி,
நல்லா ஈவனாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், முட்டை கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்மளோட கத்திரிக்காய், முருங்கைக்காய், முட்டை தொக்கு வந்து செமி கிரேவி வந்து தயாராகிடுச்சு. எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் என்னோட குக்கிங் எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே இருக்க பெல் சிம்பிள் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நன்றி.